Hello everyone. Hello everyone, anda bersama saya Anwar. Hari ini saya nak buat review tentang benda baru ini, DJI Osmo Pocket 2. So, ida pati tana review panna poren. So, idu ennaanu theriyadha ungalku, idu small size camera with gimbal. Neenga normala oru video aadama eduthinga adoda output nalla clear ah varum. ஒருவேளை நீங்கள் ஷேக் பண்ணி ஆடி ஆடி எடுத்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோட அவுட்புட் வந்தும் ஷேக்காக இருக்கும், கிளியராக இருக்காது. ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்களோட வீடியோவை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும், அதனால தான் கிம்பல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, ஹைப்பர் லேப்ஸு, 4K வீடியோ, இந்த சின்ன கேமரா என்ன நான் பண்ண போதுன்னு உங்களை சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களை வெளியே அழைச்சிட்டு போகிறேன். இதை பற்றி இங்கே நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, நம்ம வெளியே போய் இதை பற்றி வீடியோ பண்ண போகிறோம். இந்த கேமராவே இனிமேல் நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ இது தான் என்னோடய வெப்பன், வாங்க. Come, let's go. போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதான் காரோட என்விரான்மெண்ட். ஸோ இதில் வைட் ஏங்கிள் லென்ஸ் இருக்குது, பட் நான் அதை ஒன்றும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த ஏங்கிளே எனக்கு பார்த்தா கொஞ்சம் வைடாக தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒரு நியர்பை மால் ஏதாச்சும் போய் அங்கே நம்ம இதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம டீப்பல் ஷாப்பிங் மால் வெளியே இருக்கோம். இது உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வேகமாக நடக்கிறேன், பட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. யூ கேன் ஃபீல் தட் ஃபோர் டைம் ஜூம் ரொம்ப கிளியராக இருக்குது. சுமான், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ராயா விஷ் பண்ணிட்டு போகலாம். ஹாய் சுமான், அல்ஹம்துலில்லாஹ், ஈத் முபாரக். டைசோ இல்ல வந்தாச்சு, வாவ், சோ மெனி ப்ராடக்ட். எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியவில்லை. ஓகே, நம்ம ஒரு வழியாக இங்கே ரவுண்ட் அடித்தாச்சு. இப்போ இந்த கேமராவை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்,
ஒரு ஏதாவது ஒரு ஏரியாவில் உட்காந்து நம்ம அதை பற்றி பேசலாம். வாங்க. ஒரு வழியாக ஒரு இடத்துல சிக்கல் ஆயிடுச்சு. கோவிட் லாக்டவுன்கிறதுனால நிறைய இடத்துல அவங்க சேர் வைக்கல. ஸோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு. தென் ஃபைன், ஓகே, இந்த இடம் எனக்கு ஓகே நினைக்கிறேன். இந்த கேமராவை பற்றி நான் சொல்லணுன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டியான கேமரா ஏதோ இந்த 4K குவாலிட்டியில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக இந்த இடத்துக்குள்ளால கேரி பண்ணிட்டு போயிடலாம். ட்ராவலில், ஃப்ளைட்டில் போகிறது, ஏதாவது எந்த வீடியோ பண்ணோம்னாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது ரொம்ப இதோட ப்ளஸ் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இதில் மைக் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சைடு நீங்கள் கேமரா திருப்பி எடுத்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்லேயோ சைடில் எங்கே இருந்து பேசினாலும் இதில் வந்து வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஹலோண்ணே, இதுக்கு முன்னாடி இருந்த ஓஸ்மோ 1 கூட மைக் அது ப்ராப்ளம் சொல்லி நிறையா ரிவ்யூவில் பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் லென்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல்லாக 300 லென்ஸ் கொடுத்துருக்காங்க, வைட் ஏங்கிள் லென்ஸ். ஸோ அதை நம்ம வச்சா அப்படியே பிடிச்சிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியல. இப்போ உங்கள் கலெக்டராக நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்லாம் கட் ஆகுது. ஸோ நீங்கள் ஏதாவது பில்டிங்ஸு, ஸோ ஏதாவது ரொம்ப வைடாக எடுக்கணும்னா நீங்கள் இந்த லென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி இப்போ வைட் ஆங்கிள் லென்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வைடாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி குட்டி கேமராவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வயர்லெஸ் மைக் இருக்குது. ஸோ இது ரெட் கேப்லாம் இருக்குது. ஸோ விண்ட் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டூயிட்ஆல், இந்த டிரான்ஸ்மிட்டர் டூயிட்ஆல் ஹேண்டில் இருக்குதுல்ல, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் இந்த வயர்லெஸ் மைக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எங்கே போனால் இது கேரி பண்ணிட்டு போனால் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. கண்டிப்பாக அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸ் கிரியேட்டர் காம்போ செட் வந்து 2000 ப்ளஸ் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த கேமரா மட்டும் வாங்கினோனாலும் 1300 ப்ளஸ் ஆகுது. ஸோ இந்த கிரியேட்டர் காம்போ வாங்கினா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணதை வந்து நீங்கள் இதுலேயே ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த டிவிட்டால் ஹேண்டில் இருந்துச்சுன்னா இதில் குட்டி மைக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இது ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குட்டி ஸ்பீக்கர்னு நீங்கள் என்ன பேசுனீங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் ஃபார்ம்வேர் அப்டேட் பண்ணோன்னால கூட இந்த டிவிட்டை இந்த ஹேண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. இல்லாட்டி நீங்கள் திரும்பி யாரோட ஹெல்ப்பாச்சும் தேவை நீங்கள் ஃபார்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன், ப்ரைஸ். இந்த குட்டி கேமராவுக்கு இவ்வளோ ப்ரைஸாக இருக்கிறது. அப்புறம் இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம எடுத்ததை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்டில் நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் இதில் பார்க்குற மாதிரி வராதுங்கள்ல, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லோ லைட்டில் வந்து ரொம்ப கிளியராக வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப இருட்டான இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் நிறையா இருக்குது பற்றி சொல்கிறதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ யாராச்சும் புது லாகர்ஸ் வந்து நல்ல கேமரா வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போதைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.